Hi friends, welcome to Nijo's Home. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியாக செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கடலைப்பருப்பு, அதாவது என்ன கடலை மசாலா கடலைப்பருப்பு பார்க்க போகிறோம். இந்த கடலைப்பருப்புன்னு நீங்கள் வேர்க்கடலை நினச்சிருப்பீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு உடைக்க யூஸ் பண்ணுவாங்களா அந்த கடலைப்பருப்பு, அதை வச்சு செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் நைட்டே எடுத்து அலசிட்டு ஊற வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒயிட் டவல் விரித்து ஃபேனுக்கு அடியில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள், சீரகத்தூள், மஞ்சள் பொடி, பெருங்காயம், கருவேப்பிலை, பூண்டு வந்து ஒரு 5 பூண்டு எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன், தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், அந்த கடலைப்பருப்பை அடுப்பில் ஆயில் வச்சு ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆயிலில் போட்டு பொரித்து எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா, ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த பருப்பு வந்து அந்த சலசலப்போட வந்து நம்ம பொரித்து எடுக்க முடியும். ஸோ ஆயில் ஹீட் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஆயில் ஹீட் ஆனதுனால அதை வெடிக்கிற சவுண்ட் நல்லா கேட்குது. வெடிக்கிறதுனா ரொம்ப இதாக வெடிக்காது, அதை உள்ளே வதங்குற சவுண்ட் நல்லா கேட்குது. நீங்கள் அப்பப்போ அதை லைட்டாக கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் தெரியும் வதக்கும் போதேவும், கிளறும் போது அது தெரியும் போது நீங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணணும். இது இன்னொரு 2-3 மினிட்ஸ் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நல்லா பருப்பு வந்து நல்லா உப்பி வந்திருக்கு, கரெக்டான ஸ்டேஜு. ரொம்ப கரு வேக விட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கடுக்குன்னு ஆயிரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மொத்த எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நீங்கள் இதை அப்படி லைட்டாக கொடுக்குனீங்கன்னா அந்த சலசலப்பு சவுண்டு கேட்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இருக்கணும், இந்த மாதிரி பதத்தில் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு நம்ம தேவையான பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அதை ரெண்டையும் லைட்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணணும். இப்போ லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டு அதில் இந்த பூண்டை லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பூண்டு வந்து ப்ரௌனிஷாக போட்டு எடுங்க, அப்போ தான் அந்த ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் இதை எடுத்து அந்த பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பூண்டை பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதே இதில் வந்து அதே ஆயில் வச்சு கருவேப்பிலை வந்து இப்போ தாளிச்சு எடுத்துடலாம். கருவேப்பிலை நல்லா முருகலாக தாளிச்சு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் அந்த பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க திங்ஸை ஒன்றுன்னு ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தனி மிளகாத்தூள், உங்கள் உரப்புக்கேற்ற மாதிரி, அதாவது காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் ஆட் பண்ணுறோம், இது நல்ல ஸ்மெல்லுக்கும் ஃப்ளேவருக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். இப்போது சால்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். இந்தமாதிரி ஆட் பண்ணிட்டு லைட்டாக அந்த பருப்போடு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓகே, பருப்பு நல்லா சவுண்டு கேட்குது, நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. பிள்ளைகளுக்கு ஈவினிங் கொடுக்க நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். வடை சாப்பிடாதவங்க இந்த மாதிரி பருப்பு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம அதை சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன மசாலா கல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது இந்த குளிர்காலத்துக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.